ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஐஃபோன் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு அளவுக்கு வந்து ரொம்ப வந்து ஈஸியாகலாம் இருக்காது, ஆப்ஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வந்து ஐஃபோன்லேயே வந்து நிறைய டிப்ஸு ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஐஃபோனையும் வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து நம்ம வந்து அக்சஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு 5 சூப்பரான ஐஃபோன் டிப்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ஐஃபோனில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய தேவையே கிடையாது. உங்கள் ஃபோனை திருப்பி பின்னாடி 2 தடவை வந்து நீங்கள் டேப் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து ரெடி ஆயிரும். ஸோ பார்த்தீங்கனாலே பாருங்கள், இங்கே ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த டிப்ஸில் வந்து இதை வந்து எப்படி வந்து நம்ம செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு டிப்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனீங்கன்னா கீழே வந்து அக்சசபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கீழே டச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே போனீங்கன்னா பேக் டேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டபுள் டேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்களுடைய செட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து பேக் சைடில் 2 times வந்து நீங்கள் டேப் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சூப்பரான டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனை யூஸ் பண்ணி உங்களோட ஹேண்டை வந்து யூஸ் பண்ணாமே நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து எடுக்கலாம். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் பேசினாலே வந்து உங்கள் கேமரா வந்து உங்களுடைய ஃபோட்டோவை வந்து கிளிக் பண்ணும். டேக் ஃபோட்டோ. ஸோ அது வந்து எப்படி அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா செட்டிங் போங்க. செட்டிங்கில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா அக்சசபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கீழே போனீங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் ஆஃபில் இருந்ததுன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் அதை ஆன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கஸ்டமைஸ் கமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூ கமெண்ட்னு ஒன்று இருக்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணுமோ அந்த மாதிரி வேர்டை யூஸ் பண்ணிக்கோங்க. டேக் ஃபோட்டோ அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து வேறு ஏதாவது உங்கள் நேம் வைக்கணும், இல்லைனா டேக் செல்ஃபி, நீங்கள் எதை வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய 2வது ஆப்ஷன் ரன் கஸ்டம் கெஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்து உங்களுடைய ஃபிங்கரை வச்சு நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ரவுண்ட் மார்க் வரும். அதுக்கப்புறம் சேவ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய செட்டிங்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய கேமரா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் கேமராவை எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் அங்கே என்டர் பண்ணது டேக் ஃபோட்டோ. ஸோ இப்போ வந்து நான் வந்து டேக் ஃபோட்டோ அப்படின்னு வந்து சொல்கிறேன். டேக் ஃபோட்டோ. இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃபியோ இல்லைனா குரூப் ஃபோட்டோவோ எடுக்கும்போது இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து ரொம்ப செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சூப்பரான டிப்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கேலரியில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிக்சரை வந்து நீங்கள் ஹைட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா, ஸோ அதை வந்து ஈஸியாக வந்து ஐஃபோனில் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அது எப்படிங்கிறத இந்த டிப்ஸ் வழியாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு பர்டிகுலர் பிக்சரை வந்து நான் வந்து ஹைட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து எடிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது கேன்சல் பக்கத்தில், அதில் கிராப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய இமேஜை வந்து நீங்கள் எவ்வளோ வந்து கிராப் பண்ணணுமோ அவ்வளோ சின்னதாக கூட நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ சின்னதாக வந்து நான் பண்ணியிருக்கேன்னு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இப்படி சேவ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டன் பண்ணிவிட்டு இப்படி சேவ் ஆகிடலாம். ஸோ இப்போ உங்களுடைய கேலரியில் வந்து உங்கள் இமேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மறுபடி நீங்கள் எடிட் போங்க. ரிவர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரிவர்ட் டு ஒரிஜினல். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரிஜினல் பிக்சர் வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான நீங்கள் ஹைட் பண்ணணும்னு நினைக்கிற பிக்சரை வந்து நீங்கள் வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஐஃபோன் இருந்தாலே போதும், நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டையும் ஈஸியாக வந்து ஸ்கேன் பண்ணலாம். அதுக்காக நீங்கள் எந்த விதமான டிஃப்ரெண்ட்டான ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. ஸோ எப்படி வந்து நம்ம வந்து ஐஃபோனை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஐஃபோனில் நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு டிஃபால்ட் ஆப்பே இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணணும்னா, நீங்கள் அந்த நோட்ஸில்
ஆப்ஷனில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்கேன் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்கேன் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஸ்கேன் டாக்குமெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை தான் வந்து ஸ்கேன் பண்ண போகிறேன். உங்களுடைய கேமரா வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பொசிஷன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கேன் வந்து எடுத்துக்கிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ கிளியராக வந்து ஸ்கேன் நடந்திருக்குன்ட்டு. ஸோ இது வந்து ஒரு பேஜ் மட்டும் இல்லாமல் மல்டிபிள் பேஜையும் வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு கடைசியாக PDFவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நீங்கள் வந்து அடிக்கடி வந்து சேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய டெக்ஸ்ட் எல்லாத்தையும் வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறத வந்து நான் வந்து ரொம்ப பெருசாலாம் வந்து டைப் பண்ண வேண்டியதே இல்லை. HRU அப்படின்னு கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய ஷார்ட்கட் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த டிப்ஸ் வழியாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வழக்கம் போல் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. ஸோ செட்டிங்ஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் ஜெனரல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் அதில் கீபோர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் டெக்ஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு தேவையான ஷார்ட்கட்டை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா HRU அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறதுக்கு ஷார்ட்கட்டு. ஸோ நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது வந்து ஷார்ட்கட் அடிக்கணும்னாலும் நீங்கள் வந்து இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேர்டு என்ன வேணாலும் நீங்கள் அடிச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்க்யூ அப்படிங்கிறதுக்கு ஷார்ட்கட் வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து நான் தேங்க்யூ அடிச்சிட்டேன். அதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா TY அப்படின்னு வந்து நான் டைப் பண்ணிவிட்டு இப்போ சேவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா TY அப்படின்னு நான் டைப் பண்ணேனா ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு வந்து தேங்க்யூ அப்படிங்கிறது வந்து பாப்பப் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் TY அப்படின்னு வந்து டைப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் தேங்க்யூ அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி எவ்வளோ ஷார்ட்கட் வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுடைய இமெயில் ஐடி, உங்கள் மொபைல் நம்பர் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து நீங்கள் டைப் பண்ணி உங்களோட டைமை வந்து நீங்கள் நல்லாவே சேவ் பண்ணலாம். உங்களுக்கு ஃபைனலாக வந்து ஒரு போனஸ் டிப்ஸ், ஸோ உங்களுடைய ஃபோனை வந்து நீங்கள் சார்ஜ் போடுறீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஆகணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபோனை சார்ஜ் போடும்போது இன்டர்நெட், வைஃபை அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனை வந்து ஃப்ளைட் மோடில் போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா சார்ஜ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஏறும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த 5 ஐஃபோன் டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஐஃபோன் ரிலேட்டட் இல்லைனா அமெரிக்கா ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.